ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு சமயம் மகாபெரிவா மாட்டு கொட்டகையில் உட்கார்ந்து கொண்டு பசுஞ்சானத்தை உருண்டை உருண்டையாக பிடித்து வாயில் போட்டு கொண்டிருந்தார் அதை பார்த்த சமையல்காரர் துடி துடித்து போயிட்டார் மகாபெரிவா ஏன் இப்படி பசுஞ்சானத்தை சாப்பிட்டார் என்பதை பற்றியதுதான் இந்த பதிவு மகாபெரிவா அடிக்கடி உண்ணாவிரதம் இருப்பார் உணவோட ருசி எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் சாப்பிடுவார் ஆனால் மடத்தோட சமையல்காரர் மகா பெரியவாளோட பசி ருசி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அக்கறையோடு அவருக்கு சமைச்சு போடுவார் ஒரு நாள் பெரியவாளுக்கு கீரை மசியல் பரிமாறினார் பெரியவா உடனே சாப்பிட்டுட்டார் பெரியவாளுக்கு கீரை பிடிச்சிருக்குன்னு சமையல்காரர் இன்னும் கொஞ்சம் கீரை பரிமாறினார் மிச்சம் வைக்கக்கூடாதுங்கிறதுனால பெரியவா அதையும் சாப்பிட்டுட்டார் மகா பெரியவாளுக்கு கீரை மசியல் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிண்டு சமையல்காரர் அன்னிலேருந்து தினமும் கீரையை உணவில் சேர்த்தார் ருசிக்காக இல்லாமல் பசிக்காக மட்டும் சாப்பிட்ற மகா பெரியவா சாப்பிட்றச்சே சமையல்காரரை பார்த்து என்ன நாலு நாளாக தொடர்ந்து கீரை மசியல் அப்படின்னு கேட்டார் சமையல்காரர் தயங்கியபடி மகாபெரியவா கீரை மசியல் ரொம்ப விரும்பி சாப்பிட்றத பார்த்தேன் அதனால் தொடர்ந்து கீரை சமைச்சேன்னார் ஓஹோ அப்படின்னார் மகா பெரியவா வேற ஒன்றுமே சொல்லலை மறுநாள் மத்தியானம் பெரியவாளை சாப்பிட கூப்பிடறதுக்காக போகிறார் சமையல்காரர் ஆனால் அங்கே பெரியவாளை காணும் எங்கே இருக்காருன்னு தேடி அலைஞ்சப்போ தான் இந்த ஆச்சரியம் காத்திருந்தது மாட்டு கொட்டகையில் சாணத்துக்கு பக்கத்தில் குழந்தை மாதிரி உட்காண்டிருந்தார் மகா பெரியவர் சாணியை சின்ன சின்ன உருண்டையாக்கி வாயில் போட்டுருந்தார் மகா பெரியவர் இதை பார்த்த சமையல்காரர் சுவாமி என்ன காரியம் பண்ணுறே அப்படின்னு கேட்டார் மகா பெரியவா சிரிச்சுண்டு உண்மையில எந்த தப்பும் இல்லை என்னோட நாக்கு கட்டுப்படாமல் கீரை சாப்பிட ஆசைப்பட்டிருக்கு அதை உணர்ந்துட்டு நீயும் நாலஞ்சு நாளாக கீரை சமைச்சிருக்க சன்னியாசிங்கிறவன் முதல்ல நாக்கு ருசியை வெல்ல வேண்டாமா அதுதான் இப்போ சாணியை சாப்பிட்டுருக்கேன் ஏ நாக்கே உனக்கு கீரையும் சாணியும் ஒன்று தான் எல்லாம் கடவுளோட படைப்புன்னு நாக்குக்கு பாடம் நடத்தின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன மகா பெரியவாளோட வைராகியத்தை சமையல்காரர் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டார் இப்படி ஒரு மகானை இனிமேல் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியுமா அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர